சிலிண்டரின் விலை மீண்டும் இந்த மாதத்தில் 15 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தோம் என்றால் கடந்த மாதத்தில் 50 ரூபாய் அதிகரித்திருக்கு, அதாவது 25 ரூபாய். மேலும் 2 வார காலத்தில் 25 ரூபாய் என 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிலிண்டரின் விலை இன்று முதல் மீண்டும் 15 ரூபாய் அதிகரித்து 915 ரூபாய்க்கு இன்று முதல் சிலிண்டரின் விலையானது அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் தொடர்ச்சியாக 800 ரூபாய்க்கு இருந்த இந்த ஆண்டின் துவக்கத்தில் 800 ரூபாய்க்கு இருந்த சிலிண்டரின் விலை படிப்படியாக 25 ரூபாய், 25 ரூபாய், மேலும் ஒரு 15 ரூபாய், மேலும் 15 ரூபாய் என தொடர்ச்சியாக இந்த 10 மாத காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய்க்கும் மேல் இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்து தற்பொழுது வரையிலும் விலையானது அதிகரித்திருக்கிறது. இதனால் மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இந்த சிலிண்டரின் விலையை கண்டித்து பொதுமக்களும் சரி, மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியை கண்டித்து திமுக அரசும் தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே 15 ரூபாய் சிலிண்டரின் விலை அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினால் இதற்கான போராட்டங்களும் இதற்கான எதிர்ப்புகளும் இன்னும் சில மணி துளிகளில் எதிர்க்கட்சிகளில் இருந்தோ அல்லது இங்கு மாநிலத்தில் ஆளக்கூடிய தமிழக அரசாக இருந்தாலும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து பல கட்ட அறிக்கைகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாகவே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில்தான் சரியாக ஒரு 25 ரூபாய் விலையானது உயர்ந்திருந்தது, ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில். அதற்கு பிறகாக ஆகஸ்ட் மாதத்தின் இறுதி வாரத்திலும் 25 ரூபாய் விலை அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும்தான், அதாவது கடந்த மாதத்தில் மட்டும் 1 ரூபாய் கூட விலையேற்றமானது அதிகரிக்காமல் தொடர்ச்சியாக 1 மாத காலமாக 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிலிண்டரின் விலை இன்று மீண்டும் 15 ரூபாய் அதிகரித்ததன் காரணமாக இன்று முதல் வாங்கக்கூடிய சிலிண்டருக்கான விலையானது 915 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை இன்று முதல் உருவாகி இருக்கிறது.